வெல்கம் டு வில்லேஜ் சயின்டிஸ்ட். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி லைட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து 12 வோல்ட் ரிலே பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து 33K ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் இது வந்து 1K ரெஜிஸ்டர், இது வந்து 4007 டயோடு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வோல்ட் எல்இடி, ஒரு HW பேட்டரி, அதுக்கப்புறம் 4 வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து தேவைப்பட போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ வந்து நம்ம வீட்டில எல்லாம் வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வந்து டார்ச் லைட்டை தேடி நம்ம போனோம், அது வந்து இல்லாம என்ன இப்போ அது தேவையில்லாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து இதுதான் நம்ம வீட்டு கரண்ட் நினைச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நான் பேட்டரி கொடுத்துருக்கேன், இதே நீங்க வந்து 4 வோல்ட் சார்ஜர் மொபைல் சார்ஜர் எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி நீங்க பிளக் பாயிண்ட்ல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பேட்டரி வந்து கரண்ட் இருக்கும்போது சார்ஜ் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ஆஃப் ஆகுது, இப்ப பாருங்க ஆஃப் ஆன உடனே லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோ ஆகுது. இப்ப பாருங்க இப்ப வந்து கரண்ட் வந்துருச்சு. இப்ப பாருங்க நம்ம மல்டிமீட்டர் பாருங்க, நீங்களே 17 சேஞ்ச் ஆகுது, சார்ஜ் வந்து ஏறது வந்து உங்களுக்கே தெரியுது பாருங்க. நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடில் வைக்கிறேன், பாசிட்டிவ் சைடு பாசிட்டிவ் வைக்கிறேன். மல்டிமீட்டர்ல என்ன ரேஞ்ச் வந்திருக்கு நீங்களே பாருங்க. பாருங்க 17 இருந்துச்சு, 18, 19 அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து கரண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகுது உங்களுக்கே தெரியுது. ஓகே, தேங்க்யூ.